வணக்கம். நான் உங்க ட்ரெனிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். 2023 இன்ஜினியரிங் படிப்புக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் மே 5 இன்று முதல் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்டிருக்கு. இதை வந்து நம்மளுடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் நம்மளுடைய பொன்முடி அவர்கள் செய்தியாளர்களிடம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது எந்தெந்த தேதியில நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணணும், அதற்கடுத்து ஒட்டு மொத்தமா எல்லா தகவலையும் இந்த வீடியோல சொல்ல போறோம். அதற்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது அந்த லைக் பட்டனை ஒரு டச் பண்ணுங்க, பல பேருக்கு இதை தெரியப்படுத்துங்க, கண்டிப்பா இது எல்லாருக்கும் போய் சேரணும். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போனோம்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஜினியரிங் படிப்புகளை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே அமைச்சர் சொன்ன தகவலின்படி இந்த வருடம் 2023 கரெக்டா 446 காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பொறியியல் கல்லூரி 446 காலேஜ் இருக்கு. அது கவர்மெண்ட், அதற்கடுத்து பிரைவேட், அடுத்து அட்டானமஸ், நான் அட்டானமஸ், இது போன்ற ஒட்டு மொத்தமா 446 காலேஜ் 2023 இருக்கு. அதுல பார்க்கும்போது அமைச்சர் சொன்ன தகவலின்படி ஒட்டு மொத்தமா எவ்வளவு சீட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2,07,996 இன்ஜினியரிங் சீட் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா இருக்கு. இந்த ஒட்டு மொத்தமா இருக்கக்கூடிய இந்த சீட்ல 7.5% இடஒதுக்கீடுக்கு கொடுக்கக்கூடிய சீட் எவ்வளவா இருக்குன்னா 11,000 சீட் வந்து பாத்தீங்கன்னா 2023 7.5% இடஒதுக்கீடுக்கு கொடுக்கறாங்களாம். ஓகேவா, இத அமைச்சர் சொன்ன தகவல். ஓகேவா, இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். வாங்க எந்தெந்த டேட்ல என்னென்ன பண்ணணுங்கிறத இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்று மே 5 இந்த தேதியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, எந்த தேதி வரைக்கும் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த தேதியில ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டேட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்பன்னா 4/6/2023. 5/5/2023 ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி 4/6/2023 அந்த தேதி வரைக்கும் நீங்க எல்லாருமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இன்ஜினியரிங் படிப்புக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது பண்ணி முடித்த பிறகு என்னன்னா உங்களுக்கு ஒரு சில பேர் அந்த அந்த டேட்டுக்குள்ள இல்லாம அந்த இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், உங்களுடைய முக்கியமான அந்த சர்டிபிகேட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணணும். அதற்கு வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு காலதாமதம் ஆகும். அதுக்கு லாஸ்ட் டேட் எப்ப சொல்லிருக்காங்கன்னா, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் எப்ப சொல்லிருக்காங்கன்னா 9/6/2023 வரைக்கும் நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க உள்ள அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதற்கடுத்து பாத்தீங்கன்னா அசைனிங் ரேண்டம் நம்பர், யார் யாரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்களோ அனைவருக்கும் ஒரு ரேண்டம் நம்பர் கொடுக்கப்படும். எல்லாருக்குமே ஒரு ஒரு ரேண்டம் நம்பரும் கொடுப்பாங்க. யார் யார் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்களோ எல்லாருக்கும் ரேண்டம் நம்பர் உண்டு. அந்த ரேண்டம் நம்பர் என்னைக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 7/6/2023 அன்று அந்த ரேண்டம் நம்பர் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிபிகேஷன், சர்டிபிகேட் வெரிபிகேஷன் @TFC ஆன்லைன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா சர்டிபிகேட் வெரிபிகேஷன் ஆன்லைன்லயே வெரிபிகேஷன் செய்யப்படும். ஆன்லைன்லயே வெரிபிகேஷன் செய்யப்படும் போது நீங்க எல்லாருமே அப்லோட் பண்றீங்களா சர்டிபிகேட், அது எல்லாமே ஆன்லைன்ல வெரிபிகேஷன் செய்யப்படும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது மிஸ்டேக் வரும். அந்த மிஸ்டேக் வந்துச்சுன்னா உங்க ஊர்லயே உங்க மாவட்டத்திலேயே ஒரு சில இடங்கள்ல உதவி மையங்கள் போட்டிருப்பாங்க. அந்த உதவி மையங்கள்ல நீங்க போய் அதை திருத்திக் கொள்ளலாம். ஓகேவா, அதான் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிபிகேஷன் @TFC ஆன்லைன் சொல்றது. ஆன்லைன்ல வெரிபிகேஷன் செய்யப்படும். சிலது வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆகாம இருந்ததுன்னா நீங்க நேரடியாக TFC சென்டருக்கு போய்க்கலாம். அதற்கான டேட் எவ்வளவு நாள் கொடுக்குறாங்கன்னா, சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கான டேட் எவ்வளவு நாள் கொடுக்குறாங்கன்னா 12/6/2023 முதல் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா 30/6/2023 வரைக்கும் நீங்க இந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன் ப்ராசஸ முடிக்கலாம். இது முடிஞ்சிச்சு, சர்டிபிகேட் வெரிபிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சது. அதற்கடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரேங்க் லிஸ்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க எந்த கம்யூனிட்டியில வேணாலும் இருப்பீங்க, குறிப்பா ஒட்டு மொத்தமா ரேங்க் லிஸ்ட் என்னைக்கு வெளியிட போறாங்கன்னா 12/7/2023. இந்த 12/7/2023 அன்னைக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. எப்படி பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா ஒட்டு மொத்தமா நீங்க முதற் கட்டாப்ல 200 கட்டாப்ல இருந்து கடைசி கட்டாப் வரைக்கும் யார் இருக்கா, ஒட்டு மொத்தமா எத்தனாவது இடத்துல நம்ம இருக்கோம், அதே போல கம்யூனிட்டி வைஸ் பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இது போன்ற கம்யூனிட்டி வைஸ்ல நம்ம கம்யூனிட்டி ரேங்க்ல எத்தனாவது இடத்துல இருக்கோம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 12/7/2023 அன்று நீங்க இந்த ரேங்க் லிஸ்ட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிரீவன்ஸ் ரிடர்சல், ரிடர்சல் அப்படின்னு சொல்றாங்க. கிரீவன்ஸ் ரிடர்சல்னா
ஏதாவது குறைகள், இப்ப ரேங்க் லிஸ்ட்ல எனக்கு வந்து என்னுடைய மார்க் கட் ஆஃப்லாம் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு ஏதாவது தவறு இதுல நான் பண்ணதுல நீங்க ஏதோ தவறா கொடுத்துருக்கீங்க, எனக்கு இந்த கட் ஆஃபே வராதுங்க, ஆனா என்ன நீங்க இந்த இடத்துல கொடுத்துருக்கீங்க, தவறா பண்ணிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு மனசுல தோணுச்சுன்னா 13/7/2023 இருந்து 20/7/2023 வரைக்கும் நீங்க போய் ஏதாவது தவறுகள் இருந்தா டிஎஃப்சி சென்டர்லயோ இல்ல நீங்க அதை தெரிவிக்கலாம், நீங்க டிஎஃப்சி சென்டர்லயே போய் தெரிவிக்கலாம். ஏதாவது தவறுகள் இருந்தா அதற்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க, ஏதாவது தவறுகள் இருந்தாலும் ரேங்க் லிஸ்ட் வெளியாகி அதுல ஏதாவது தவறுகள் இருந்தா நீங்க திருத்தி கொள்ளலாம், ஓகேவா? அதற்கடுத்து பார்க்க போறது ஸ்பெஷல் ரிசர்வேஷன். ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் உங்களுக்கு தான் ஆரம்பிக்கும். நான் முன்னாடில இருந்தே சொல்லியிருக்கேன், என்னுடைய சேனல் பாக்குறவங்க கண்டிப்பா தெரியும். ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா இதுவுமே ஆன்லைன்ல தான் நடத்தப்படுது. ஆன்லைன்ல நடத்தக்கூடிய ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இவங்களுக்கு வந்து சிறப்பு கலந்தாய்வுன்னு சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட்லி ஆபிள்டு, அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனு, அதுக்கடுத்து ஸ்போர்ட்ஸ், இவங்க மூணு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல முதல் கட்டமாக கவுன்சிலிங்ல சீட்டு கொடுக்குறாங்க. இந்த டேட் அவங்களுக்கு மூணு பேருக்கும் கவுன்சிலிங் நடக்கிற டேட் என்னைக்குன்னா 2/8/2023 முதல் 5/8/2023 வரைக்கும் உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா. ஆன்லைன்ல நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம், ஆன்லைன்ல எல்லாமே பண்ணலாம். பட் உங்களுக்கு வந்து வெரிபிகேஷன்ஸுக்கு உங்க சர்டிபிகேட்டுக்கு நேரடியாக உங்களுடைய அந்த மூணு பேருக்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல இருக்கீங்கல்ல, உங்களுக்கு மூணு பேருக்கும் வெரிபிகேஷன்ஸுக்காக சென்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உங்களை கூப்பிடுவாங்க, ஓகேவா? இது முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம சொன்னது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் சொல்லிட்டோம். அதற்கடுத்ததாக ஜென்ரல் கவுன்சிலிங். இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், எல்லாரும் பங்கேற்க போறது இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் தான். இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் எந்தெந்த டேட்ல என்னென்ன நடக்குது அப்படிங்கறத சொன்னோம்னா, இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்ல அகாடமிக்கும் வருவாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 வருவாங்க, அதே போல ஒகேஷனலும் வருவாங்க. இவங்க எல்லாமே சேர்ந்ததுதான் ஜென்ரல் கவுன்சிலிங். இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் எந்த டேட்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னா 7/8/2023 இருந்து 24/9/2023 வரைக்கும் உங்களுக்கு நடக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு சொல்ல போனோம்னா இந்த நாட்களுக்குள்ள நீங்க ஒரு ரவுண்டையும் வைப்பாங்க. 7/8/2023 24/9/2023 வரைக்கும் ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 இதற்கான கால அட்டவணை இன்னொன்னு ஒண்ணு வெளியாகும். அதற்கு என்ன வெயிட் பண்ணுங்க, அது இப்போதைக்கு கிடையாது, அது அந்த டயத்துல வெளியிடுவாங்க. அப்போது தெரிந்து கொள்ளலாம் நம்ம எந்த ரவுண்ட்ல இருக்கோம், எந்த ரவுண்ட்ல இருந்து எந்தெந்த ரவுண்ட்ல நம்ம எந்தெந்த நாள்ல நம்ம கவுன்சிலிங் எல்லாம் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் பண்ணணுங்கிறத இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்ல உள்ளவங்களுக்கு அன்று வந்து வெளியிடுவாங்க. அதுக்கு நம்ம பொறுமையா இருந்து பாத்துக்கலாம், ஓகேவா? அதற்கடுத்ததாக சப்ளிமெண்டரி கவுன்சிலிங், ஓகேவா? சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே ஒட்டுமொத்த கவுன்சிலிங்கும் முடிஞ்சு இப்ப அக்ரிக்கு போகணும்னு சில பேர் ஆசைப்படுவான், சில பேர் ஆர்ட்ஸ் போகணும்னு ஆசைப்படுவான், சில பேர் நீட் எக்ஸாம் எழுதி நீட் டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்படுவான், இது போன்ற படிப்புகளுக்கு எல்லாம் போகணும்னு ஆசைப்பட்டாலும் எல்லாமே முடிஞ்சு போய் கடைசியா இன்ஜினியரிங்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டா கடைசியா வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்னு 26/9/2023 இருந்து 29/9/2023 வரைக்கும் கடைசியாக ஒரு வாய்ப்பை வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக கொடுக்குறாங்க. இதுவுமே ஆன்லைன்ல தான் நடக்கும், ஓகேவா? எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்கும். அதற்கடுத்து பாத்தீங்கன்னா எஸ்சிஏல இருந்து எஸ்சிக்கு மாறுற இந்த கவுன்சிலிங் வந்து கடைசியா 1/10/2023 இருந்து 3/10/2023 வரைக்கும் கடைசியாக இவங்களுக்கு நடக்கும். எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் இவங்களுக்கு நடக்கும். அதற்கடுத்ததாக எண்ட் ஆஃப் கவுன்சிலிங், முடிய போற கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா 3/10/2023 ஒட்டு மொத்தமா எல்லாமே நிறைவடைஞ்சிடும். இந்த வருடம் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா வந்து கவுன்சிலிங் முடிய போகுதுங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மிக விரைவில் வந்து எல்லாத்தையும் முடிக்கணுங்கிறத நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சரும் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம போன வருடம் ஒரு 4 கடைசியா ஒரு 3 வருடமாவே இந்த கொரோனா பிரச்சனையினால இந்த கல்லூரிகள்ல இந்த நடக்கக்கூடிய செமஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப தள்ளி போயிட்டு இருக்கு. அதற்கு வந்து ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அமைச்சர் சொல்லியிருந்தாரு. இந்த தடவை ஆகாது, அதுக்காக தான் அந்த தேதியெல்லாம் அதை பார்த்து தான் போட்டிருக்கோம் நாங்கள். அப்படி வந்து அதுக்காக தான் நாங்கள் கொஞ்சம் தேதியெல்லாம் கூட அட்ஜஸ்ட் பண்ணி போடுறோம். அதில் கிடைக்காத மாணவர்கள் இதில் வந்து சேரணும்னா சேரலாம், இதில் கிடைச்சி சேர்ந்துட்டு அப்புறம் அதுக்கு போயிட்ட மாணவர்களுக்கு காலி இடங்கள் இருந்தால் அதையும் நிரப்பணுங்கிறது தான் முழுமையாக கல்வித்துறையை பொறுத்தவரையில் எங்களுடைய நோக்கம்லாம். எந்த இடத்துலையும் காலி இடங்கள் இருக்கக்கூடாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் மிக விரைவில் முடியும். அதே போல நிறைய மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. 7 நாட்களுக்குள்ள நம்ம கல்லூரியில போய் சேர்றங்கிற விஷயத்தை தாண்டி அந்த சீட்டு கிடைச்சு, ஒரு சீட்டு நமக்கு கிடைச்சு
ஏழு நாளுக்குள்ள நம்ம காலேஜில் போய் சேருவோம், அது இப்ப இல்லாம அஞ்சு நாளுக்குள்ள நீங்க காலேஜில் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு இதையும் கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஒரு மாசத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துல கவுன்சிலிங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்கிற மாதிரிதான் இருக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்க. அதனால யாரும் கவலைப்பட வேணாம், நீங்க உங்களுக்கு ஏதாவது தெரியலன்னா பக்கத்துல உங்க ஊருக்கு பக்கத்துல எல்லா இடங்கள்லயுமே டிஎஃப்சி சென்டர்னு ஒண்ணு போட்டிருப்பாங்க, அதற்கான பிடிஎஃப்ஐ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு உங்க ஊருக்கு பக்கத்துல எந்தெந்த இடத்துல ஒரு ஒரு மாவட்டங்கள்லயும் ஒரு ஒரு இடங்களுக்கும் உதவி மையங்கள் அமைக்கப்படும், அந்த அமைக்கப்படக்கூடிய அந்த மையங்கள்ல உங்களுக்குள்ள எல்லா விஷயத்தையும் நீங்க இங்க போய் தெரிவிக்கலாம், உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, 100% ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம சேனல் வழியாகவும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றது, ஹவு டு அப்ளை TNEA 2023 இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கிறத விரைவில் நீங்க வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு, அந்த வெப்சைட் அப்டேட் ஆகட்டும், அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஏன்னா வந்து நம்ம வந்து நேத்தக்கே இந்த நியூஸ் வந்தது, பட் இருந்தாலும் நான் வந்து உண்மையாவே இதுக்கு யார் அமைச்சரா இருக்கக்கூடிய நம்ம யார் அமைச்சர் அவர் வந்து இங்க வெளியிடட்டோம், அவர் வெளியிட்டோம்னு நான் உங்களுக்கு சொல்லலாம் தான் பொறுமையா இருந்தேன், ஓகேவா. அதே போல இந்த 7.5% இடஒதுக்கீடுல 11,000 சீட்டை தான் கொடுத்துருக்காங்க, அதனால எத்தனை பேரு அதுல இருக்காங்கன்னா ஒரு 30,000 பேர் கூட இருக்கலாம், 40,000 பேர் கூட இருக்கலாம் 7.5% இடஒதுக்கீட்டுல. அப்படி இருக்கும்போது 40,000 பேர் இருந்தாங்கன்னா 40,000 பேருக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது, இருக்கக்கூடிய சீட்டு 11,000 சீட்டு தான் அப்படிங்கறத இங்க நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, நம்ம 11,000 சீட்டு தான் இருக்கேன், 7.5% இடஒதுக்கீட்டுல இப்போ ஒரு 40,000 பேர் இருக்காங்க, 11,000 பேருக்கு கிடைச்சிச்சு, மிச்ச பாதி பேருக்கு என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா அவங்க கவுன்சிலிங்ல ஜென்ரலுக்கும் போய்க்கலாம், ஓகேவா, எந்த பிரச்சனையும் இல்ல. சோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட், இந்த கவுன்சிலிங்ல வேற ஏதாவது டவுட், எந்தெந்த டேட்ல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படிங்கிறதுனா கண்டிப்பா நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. அதே போல நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கான க்வெஸ்சன்ஸை கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன், ஓகேவா. தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோ உங்களுக்காகவே எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது, என்ன மாதிரி அப்லோட் பண்ணணும், என்னென்ன சர்டிபிகேட் எவ்வளவு MB வந்து அப்லோட் பண்ணணுங்கிற ஒரு டீட்டெயிலான வீடியோட அடுத்த வீடியோல வரேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச், நன்றி, பாய்.